சமீபத்தில் முடிஞ்ச இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வருஷ காலகட்டத்தில் ஏற்றுமதியான விவசாய பொருட்களோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது பில்லியன் டாலரை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஒரு பில்லியன் டாலர் அப்படின்னாலே ஏழாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே ஸோ ஐம்பது பில்லியன் டாலர் அப்படின்னா எவ்வளவுன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு விவசாய பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இதில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து ரைஸ் ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா உலக மார்க்கெட்டில் ஐம்பது சதவீதம் இந்தியாவோட கையில் தான் இருக்குது மிகப்பெரிய ஏற்றுமதி வாய்ப்புள்ள பொருள் அப்படின்னா ரைஸ் ஒம்பது புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இடத்துல வீட் கோதுமை கோதுமை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கடந்த வருஷத்தை விட நாலு மடங்கு அதிகமாக கோதுமையை நாம் இப்போ ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் டூ பாயிண்ட் ஒன் நைன் பில்லியன் டாலர் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு சொல்லியிருந்தேன் அப்போது மார்ச் மாதத்தோட இதை சேர்க்கலை சாரி ஃபிப்ரவரி மார்ச் ரெண்டையும் சேர்க்கலை ஸோ அப்போ அதை சேர்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் நைன் பில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் சுகர் நாலு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் தானியங்கள் ஒரு பில்லியன் டாலர் இந்த மாதிரி நாம் பில்லியன் கணக்கான டாலருக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் குறிப்பாக இந்த விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுனால பெனிஃபிட்டான மாநிலங்கள் எது அப்படின்றதையும் பார்த்துடலாம் பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்ட்ரா இந்த மாநிலங்கள் தான் வந்து இந்த அக்ரி ப்ராடக்டில் பெரிய அளவில் பெனிஃபிட்டான மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை தாண்டி நாம் மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்லேயும் இந்த வருஷம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஒன் பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஸோ மரைன் ப்ராடக்ட் ஏற்றுமதியில் குறிப்பாக தமிழகம் கேரளா குஜராத் போன்ற மாநிலங்கள் பெரிய அளவில் பெனிஃபிட் ஆகிருக்கு கேரளா ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்லையும் பெரிய அளவில் பெனிஃபிட் ஆகிருக்கு ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தோன்னா நாலு பில்லியன் டாலர் இந்த வருஷம் ரொம்ப சேலஞ்சிங்கான இருந்த ஒரு விவசாய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஃபி நிறைய சப்ளை சைடு நிறைய பிரச்சனை இருந்தது ஆனால் அப்படி இருந்தால் கூட ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதியாக இருக்குது குறிப்பாக கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற இடங்கள் போன்ற மாநிலங்கள் வந்து காஃபி எக்ஸ்போர்ட்டில் பெனிஃபிட் ஆகிருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டலை வந்து கிரியேட் பண்ணாங்க அந்த போர்ட்டல் வந்து பெரிய அளவில் இந்தியா முழுவதும் எல்லாரும் பயன்படலான்னா கூட ஒரு சில செக்டாரை ஒரு சில சிட்டிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எ ஃபார்மர் கனெக்ட் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் ஒரு எஃபிஓ அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் அல்லது ஃபார்மர்ஸ் கூட்டமைப்பு அவங்களையும் எக்ஸ்போர்ட்ரையும் லிங்க் பண்ணக்கூடிய போர்ட்டல் தான் இது இதை வந்து கையில் எடுத்து பண்ணது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இவங்க இப்படி பண்ணதுனால கீழ்கண்ட சிட்டிஸிலலாம் பெரிய அளவில் ஏற்றுமதி அதிகமாயிருக்கு என்னென்ன சிட்டிஸில் ஏற்றுமதி அதிகமாக இருக்குது என்னென்ன பொருள் ஏற்றுமதியாக இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் ஒரு விவசாயியையும் ஒரு ஏற்றுமதியாளரையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் ஏற்றுமதி உயர்றது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்கு தான் இந்த செய்தி இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸு வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க வாரணாசி அங்கேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் மேங்கோவும் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அதிக அளவில் அதுக்கப்புறம் அனந்தபூரில் வந்து பனானா அனந்தப்பூர்லேருந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஜெயன்பிடி ஜவஹர்லால் நேரு போர்ட் டெர்மினலுக்கு ஒரு ஹாப்பி பனானா ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயினே விட்டாங்க அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து ரீஃபர் கண்டெய்னர் அது ஃபுல்லாக வந்து பனானாவை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அனந்தபூரில் ஆரம்பிச்சதுன்னா மும்பையில் வந்து நின்றோம் இதை பற்றி முன்னாடியே நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் வந்து அனந்தபூரில் இருக்கக்கூடிய பனானா எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு வசதியாக இருக்குது அதுக்கடுத்து நாக்பூர் ஆரஞ்சு லக்னோ மேங்கோ நம்ம தேனி பனானா அதுக்கடுத்து சோலாப்பூரில் பொமக்ரனேட் சித்தூர்லேயும் கிருஷ்ணகிரியிலையும் மேங்கோவுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து அமைச்ச அந்த போர்ட்டலில் ஃபார்மர் கனெக்ட் போர்ட்டல் மூலயமா விவசாயிகள் வந்து பெரிய அளவில் பயன்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் சேர்த்து வந்திருக்கு